ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கலான்னு ஒரு லாயர் வழக்கறிஞர் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர்னா என்னன்னா சட்டத்தை பத்தி எல்லாம் தெரிந்தவர் வழக்கறிஞர் அல்ல. ஒரு வழக்கறிஞருக்கு வழக்கறிஞருக்கு சட்டத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணாம், எல்லா சட்டமும் தெரிஞ்சிருக்க வேணாம். வழக்கறிஞருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்கேயும் சமாளிச்சிடலாம். ஆனா என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கறிஞரா ஒரு மனிதனால எல்லா விஷயத்தையும் பல கோணங்கள்ல பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையே என்னன்னு கேட்டா, ஒரு கோண பார்வை இருக்கும், அடுத்த தரப்பை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு வழக்கறிஞரால எல்லா பக்கமும் பார்க்க முடியும். ஏன்னா எவன் கோர்ட்டு கூப்பிடுவான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால அந்த ஒரு அனுபவத்தோடு இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது கூட்டு குடும்பம். ஸோ அந்த கூட்டு குடும்பத்தில் அப்படியே பசங்க பேரனுங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற முதியவர்களையும் அப்படியே தாங்கி கூட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா விவசாயி, முதல் பையன் டாக்டர், அடுத்த பையன் வக்கீல், அடுத்த பையன் இன்ஜினியர், இவங்க மூணு பேருக்கும் மூணு பொண்டாட்டி வருவாங்க. அந்த மூணு பொண்டாட்டியும் பார்த்தீங்கன்னா படித்த பொம்பளைங்களா இருக்கும். கூட்டு குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டு குடும்பத்திலேயே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்ட வரை தான் கூட்டு குடும்பம் ஸ்திரமாக இருந்தது. பெண்களை அடக்கி வைக்கிற வரைக்கும் தான் கூட்டு குடும்பம் ஸ்திரமாக இருந்தது. அது வந்து கூட்டு குடும்பத்தோட ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இன்னைக்கு கூட்டு குடும்பம் அழிஞ்சிருச்சு, நாட்டோட கலாச்சாரமே அழிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் கூட்டு குடும்பத்தில் இருந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். பெண்களை அடக்கி வைக்கும் வரை தான் கூட்டு குடும்பம், ஏன்னா பெண்களுக்கு அங்கே வாய்ஸே கிடையாது. இன்னைக்கு பசங்க மூணு ப்ரொஃபஷன், ஒரு விவசாயியாக இருந்தவரோட பசங்களுக்கு ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு லாயர் பசங்க, அவங்களுக்கு வர மனைவிகள் படித்தவர்கள் வருகிறாங்க. இத்தனை பேரையும் வச்சுட்டு கூட்டு குடும்பம் இன்னுமே வந்து சாத்தியமே கிடையாது. அதை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். கூட்டு குடும்பத்தோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி அங்கே பிறக்கிற பசங்களுக்கும் அந்த தனி மனித உரிமைகள்ங்கிறது ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா உரிமைகளை பற்றி பேச ஆரம்பித்தா குடும்பம் கூட்டாக இருக்க முடியாது. கடமைகளை பற்றி பேசினால் மட்டும்தான் குடும்பம் கூட்டமாக இருக்க முடியும். அந்த கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மூணு பசங்களுக்கு பிறக்கிற பசங்க வந்து எங்கே போவாங்க? நாளைக்கு அமெரிக்காவுக்கு போவாங்களா, ஆப்பிரிக்காவுக்கு போவாங்களா, லண்டனுக்கு போவாங்களா, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது முதியவர்கள், இந்த முதியவர்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு வரும்போது, நிறைய சூழ்நிலைகளில் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் ஹாவ் பிகம் அ நெசசிட்டி. இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்னா உடனே வந்து முதியவர்கள் வந்து திக்கற்றவர்களாகி விட்டார்கள் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள், தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள், தொழிலில் ஏற்பட்ட மாறுதல்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு எல்லாரும் பிரிஞ்சு ஒரு ஒரு திசையில் போகும்போது இந்த முதியவர்களை பார்த்துக்கிறதுக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இருந்தால்தான் இனிமேல் முதியவர்களை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள முடியும். எல்லா பசங்களாலையும் அதே ஊரில் இருக்க முடியும், எல்லா பசங்களாலையும் ஒன்றா இருக்க முடியும், எல்லா பசங்களையும் பேரண்ட்ஸை வச்சுக்க முடியும் அப்படின்னு இனிமேல் உத்தரவாதமே கிடையாது. அதனால இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸுங்கிறது இப்போ ஒரு காலத்தில் நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டரோட சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு இன்றியமையாத ஃபங்க்ஷன் இனிமேல் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் வில் பிளே. அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. நீங்கள் மிருகங்களை எடுத்துக்கோங்க, மிருகங்கள் இயற்கையை பாருங்கள்.
மிருகங்கள் வந்து இன உற்பத்தி பண்ணுச்சுன்னு சொன்னா அந்த குஞ்சுகளையோ குட்டிகளையோ உயிரை கொடுத்து காப்பாற்றும். மனிதர்களால் கூட வந்து அவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியாது, அவ்வளவு தூரம் காப்பாற்றும். ஆனா ஒரு ஒரு வயது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா இவங்க லைஃபை இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து அமெரிக்கன் சொசைட்டி பார்த்தீங்கன்னா கூட பசங்களை ஒரு ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சதுக்கு பிறகு பேரண்ட்ஸ் வந்து தே வாஷ் ஆஃப் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் அந்த பையன் எங்கேயோ வேலை செஞ்சுக்கிட்டு பார்ட் டைம் வேலை செஞ்சுக்கிட்டு அவன் படிச்சுப்பான், அவன் லோன் எடுத்து படிச்சுப்பான், எப்படியோ அவன் முன்னேறிப்பான். ஒரு 18 வயசு வந்தாச்சுன்னு சொன்னால் பசங்களும் பெற்றோர்களும் அமெரிக்காவில் ஒன்றா தங்குறது இல்லை. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாட்டி கூட அவன் எங்கேயாவது போய் ஹாஸ்டலில் தங்கிப்பான். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஹாய் அப்படின்ட்டு போயிடுவான். சரி, அவ்வளோதான் அவங்க ரிலேஷன்ஷிப். ஆனால் நம்ம ஊரில் இந்த குடும்பப்பற்றுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இந்த குடும்பப்பற்றுன்னு வந்துட்டாலே அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு குடும்பம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். தான் பெத்த பிள்ளைய முட்டாள்னு ஒத்துக்கிற அம்மாவும் கிடையாது, தான் புருஷனை புத்திசாலின்னு ஒத்துக்கிற பொம்பளாட்டியும் கிடையாது. இந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குத்தி காட்டுறதுக்கு சொல்லலை, ஒரு ஒரு பற்று, ஒரு பொசசிவ்னஸ். இந்த ஃபேமிலி பசங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து பையன் 24-25 வயசாகி அவன் கார் வாங்கினா கூட அந்த இஎம்ஐயை ரிட்டையர் ஆன அப்பா கட்டுறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சொசைட்டியை அமெரிக்கன் சொசைட்டியோட நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. நம்மளோட நம்ம வந்து மிருகங்களாகவும் மாற முடியாது, நம்ம வந்து அமெரிக்கர்களாகவோ ஐரோப்பியர்களாகவோ மாறவும் முடியாது. நம்மளுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது, நம்மளுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சாரம். அப்போ என்ன பண்ணணும்? இன்னுமே தெரிஞ்சு போச்சு, படிக்கிற படிப்போ செய்கிற தொழிலோ நம்ம பார்க்க போகிற வேலையோ எங்கே இருக்க போகுதுன்னு தெரியாது. அப்போ இன்க்ளூடிங் த சில்ட்ரன், த சில்ட்ரன் ஷுட் பிளான் ஃபார் ஹவுசிங் தர் பேரண்ட்ஸ் சேஃப்லி. அந்த மாதிரி ஒரு வர சமயத்தில் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் வில் பி ரியாலிட்டி அண்ட் நெசசிட்டி. இதை வந்து நிச்சயமாக நம்ம இனிமே வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. இதை சிஸ்டத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ நந்தவனத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிற சமயத்தில் என்னுடைய சில கட்சிக்காரர்கள் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு கேட்டால், அங்கே தங்குறவங்களை அவங்க நல்லா நடத்தலை. அந்த பணம் வாங்கும்போது இருந்த பற்றும் பரிவும் உபசரிப்பும், அந்த வயசானவங்க அங்கே வந்து தங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேவை செய்யணுங்கும் போது அந்த நிலை தொடரவில்லை. என்னுடைய கட்சிக்காரர்களே நடத்திய ஓல்டேஜ் ஹோமில் தங்கியவர்கள் சில சமயம் மோசமாக நடத்தப்பட்டார்கள். அது சம்பந்தமாக கேசஸும் வந்தது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. யாரை வந்து நீ உள்ள வந்தா தீட்டுன்னு சொன்னமோ, யார வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லவோ, யார வந்து உனக்கு நீ சமம் கிடையாது, நீ சமத்துவம் கேட்க கூடாதுன்னு சொன்னமோ, அந்த மனுஷன் கொடுக்குறான் அரசியலமைப்பு சட்டம் நாட்டு. அதனால நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதவி தேவைப்படுபவர்கள் எல்லாருக்கும் அதுல வந்து உதவி செய்ய பிரிவுகள் இருக்கும். தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அனாதைகள், உடல் நலம் குன்றியவர்கள், இவங்க எல்லாருக்கும் சோஷியல் அசிஸ்டன்ஸ், அதாவது சமுதாய உதவி அப்படிங்கிற ஒரு இயக்கம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கும் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவு 38, 39, 41 இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அசிஸ்டன்ஸ் டு த ஏஜ் அதுவும் இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நம்மளுக்கு கிடைச்சது எதுக்குன்னு கேட்டால், கிடைச்சது எப்படின்னு கேட்டால், சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஒருவன் சமுதாயத்திற்கு பெருந்தன்மையுடன் வழங்கிய அரசியலமைப்பு சட்டம் இது. அதனால
இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஓல்டேஜ் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துடுது. ஏன்னா சோஷியல் அசிஸ்டன்ஸ் டு த ஏஜ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுது. அதனால் நம்ம அம்பேத்கர் வந்து அந்த காலத்திலேயே யோசிச்சிருக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் வரும், இந்த மாதிரி இருக்கலாம், ஆதரவற்றவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்களோட சேர்த்து, பெண்கள் இவர்களோடு சேர்த்து, வயதானவர்களுக்கும் அரசாங்கம் சமூக உதவி எப்படி செய்வது என்று ஆலோசிக்க வேண்டும்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னா 2007 சட்டமே வந்திருக்கு. முதியவர்கள் பெற்றோர்கள் அவர்களை பாதுகாக்கிறதுக்கும் அவர்களை வந்து கவனிக்கிறதுக்கும் 2007 ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சட்டம் வந்திருக்கு. அதனால் முதியவர்களை போற்றி பாதுகாப்பதற்கு ஓல்டேஜ் ஹோம்ஸ் இன்னுமே கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்மாங்க, அதை நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏஜ் இஸ் அ ஹேப்பனிங் பட் ஏஜ் இஸ் நாட் அ ஹேண்டிகேப். இந்த ஹேப்பனிங் நடக்காத மனிதனே இருக்க முடியாது. ஏஜ் வந்து கண்டிப்பாக நடக்கும், ஆனால் அது ஒரு முடக்கமாக போக வேண்டிய தேவை கிடையாது. அதனால ஜப்பானில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய மாடல், பல ஆயிரம் டாலர்கள் ஒரு ஒரு மணிக்கும் வாங்குற ஒரு மாடல். அவர் மாடலிங் ஆரம்பித்த வயசு தெரியுங்களா உங்களுக்கு? 67. 67 வயசில் தான் அவர் மாடல் ஆறார். அதே மாதிரி கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூஎஸில், அதோட முதலாளி வாழ்க்கையில் தோத்து 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 கடைசியில் தான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினச்சி கடைசியில் அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தது 70வது வயசில். அதுக்கப்புறம் அவன் வந்து உலகத்திலேயே சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அண்ட் ரிச் பர்சன்ஸில் ஒருத்தர். அதனால ஏஜ் இஸ் அ ஹேப்பனிங், ஏஜ் இஸ் நாட் அ ஹேண்டிகேப். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளோட உடல் நலத்தை நம்மளே பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி அந்த டிஃபீட்டிஸ்ட் எண்ணமே வந்துடக்கூடாது. இந்த டிஃபீட்டிஸ்ட் எண்ணம் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் பிரச்சனை வரும், வீட்டுக்கு வீடு வாசல் படி, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. என்ன பண்ணிக்கணும்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாள். இந்த மனநிலைமை வந்துருச்சுன்னா ஏஜ்டு பர்சன்ஸுக்கு ஒரு டிப்ரெஷனே வராது. எங்கள் ஏரியாவில் மகாலிங்கபுரத்தில் ஒரு அம்மா இருக்குங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு வயசான அம்மா, ரோட்டில் தான் உட்காந்துருக்கும். அதுக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னா 4 நாய்ங்க. என்ன பண்ணாலும் அந்த அம்மாவை விட்டு போகாது, அந்த அம்மாவை சுற்றி உட்காந்துருக்கும். அந்த அம்மாவுக்கு ஆதரவு அந்த நாய்ங்க தான், அந்த நாய்ங்களுக்கு ஆதரவு அந்த அம்மா தான். நான் டெய்லி போவேன், அந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுவேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கிறது அந்த நாய்ங்க தான், அதுங்களுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. டெய்லி போவேன், ஒரு வேலையாவது அந்த நாய்ங்களுக்கு, 4 நாய்ங்களுக்கும் சாப்பாடு போட்டு என்னால் முடிஞ்ச பணம் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு வருவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாள். அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவாதம் இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்றது நிச்சயமா பகுத்தறிவாதமே கிடையாது. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் பெறவே நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இந்த தெய்வத்தை வணங்குவதில் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த தெய்வத்தை வணங்கினோம்னா நாட்டிலையும் பிரச்சனை வரும். அதனால இந்த வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி, என்னை கௌரவித்ததற்கு நன்றி. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் வளரணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மன நிம்மதியுடன், வசதியுடன், நல்ல ஹெல்த்தோட நல்லா இருக்கும் அப்படின்னு வாத்தி வணங்குகிறேன்.